Hi friends, welcome to our channel Everything You Need. So நம்ம சேனலை பத்தி உங்களுக்கே தெரியும். இப்போதான் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க, bell button click பண்ணுங்க. அந்த வீடியோவை ஃபுல்லா skip பண்ணாம பாருங்க. நம்ம எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றோமா? முக்கியமான playlist னு பாத்தீங்கன்னா நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறோம். IPL சினிமா பத்தி ரொம்பவே நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க find the movie னு சொல்லிட்டு ஒரு contest மாதிரி நாங்க நடத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க மறக்காம பாருங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி இப்போ புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா கான்ஸ்பிரசி தியரிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இதுவும் ஒரு புது பிளேலிஸ்ட் தான், டெக். டெக்னா என்னென்னா இப்போ ஒரு மொபைல் வருது, அந்த மொபைல் லான்ச் பற்றி நாங்கள் பேசுவோம். அதே மாதிரி மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பேசுவோம். அப்புறமா இப்போ ஒரு கேமரா வருது, கேமராவுமே ஒரு டெக்னிக்கல் தான். ஸோ அந்த கேமராவை எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறது, ஸோ அதோட எது எப்படி எதை வாங்கலாம், எது யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி டெக்னிக்கல் ரிலேட்டடாக எல்லாத்தையுமே நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்போ ஒன் ப்ளஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ரீசெண்டாக நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன் ப்ளஸ் 8T ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் ப்ளஸ் 8T இப்போ எதுக்கு அந்த ஃபோன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட காம்படிட்டர் ஒருத்தங்க புதுசாக ஃபோன் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி தான் இவங்களும் அந்த ஃபோனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே 8 வந்துருச்சு, 8 Pro வந்துருச்சு. ஸோ அதோட இன்னொரு வெர்ஷன் எப்பயும் போலே உங்களுக்கு தெரியும், 8T தான். ஏன்னா 7 ரிலீஸ் பண்ணாங்க, 7 Pro ரிலீஸ் பண்ணாங்க, 7T ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெர்ஷனில் தான் வந்து 8T. ஸோ இதில் நமக்கு என்ன ஸ்பெஷலாக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கேமரா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்பயும் நம்ம 3 கேமரா தான் பார்த்துருப்போம், இதில் 4 கேமரா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஹெர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஃபோனை வந்து ஆன் பண்ணுறோம், ஆன் பண்ணிவிட்டு அந்த மெனு பட்டன் இருக்கும், அதை எப்படி ஸ்வைப் பண்ணுவோம் தெரியுமா, அந்த ஸ்வைப்பில் இருக்க ஸ்மூத்னஸ் இருக்கும், அதுதான் நம்ம ஹெர்ட்ஸில் சொல்லி மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து 90 Hz கொடுத்துட்ருந்தாங்க, 8 Pro வந்து 120 Hz கொடுத்தாங்க. ஆனால் அது காஸ்ட்லியான மொபைல். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹெர்ட்ஸை தான் இவங்க வந்து இப்போது கம்மியான ரேட்டில் கொடுக்க பார்த்துருக்காங்க, அதுதான் வந்து 8T. இன்னொரு மேஜரான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி க்ளவுட் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் க்ளவுட் இருக்கும், அந்த மாதிரி இவங்க செப்பரேட்டாக ஒரு கம்யூனிட்டி மாதிரி க்ரியேட் பண்ணி, ஒன் ப்ளஸ் கம்யூனிட்டி, அதுக்குள்ளே க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்கும். உங்கள் வீட்டிலேயே ஒரு 4 பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி க்ளவுட் ஸ்டோரேஜ் நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஸ்பெக்ஸ் வைஸ் போகலாம். ஸ்பெக்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது வந்து டைமென்ஷன்ஸ். ஃபோன் வந்து பெருசாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமென்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து 6.55 இன்ச். ஸோ ரொம்பவே பெருசாக இருக்கும், உங்கள் கையில் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இது வந்து 7 தான், இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ இந்த அளவுக்கு இதை விடவே கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா. கேமரா இல்லாமல் நம்ம மொபைலே வாங்க மாட்டோம், கேமராக்காக தான் நம்ம மொபைலே வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி கேமராவில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4 கேமரா இன்ட்ரூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்று வந்து மெயின் கேமரா, மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP, சூப்பராக இருக்கும் அது. நெக்ஸ்ட்டு அல்ட்ரா வைட், அல்ட்ரா வைட்ல வந்து 16 MP கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா வைட்னா ரொம்பவே வைடாக இருக்கும், நான் சாம்பிள் இமேஜஸ்லாம் நாங்கள் போடுறோம், ரொம்ப வைடாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 16 MP இருக்கும் கேமரா. நெக்ஸ்ட்டு மேக்ரோ லென்ஸ். மேக்ரோனா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி மினிமம் டிஸ்டன்ஸில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த மேக்ரோ லென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்பவே டீப்பாக போய் ஃபோட்டோ எடுக்கலாம், புரியுதா? அந்த மாதிரி வந்து மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு இன்செக்ட்லாம் எடுக்கணும்னா அது ரொம்ப கிட்ட போய் எடுக்கலாம், பூவோட அந்த உள்ளே இருக்கிற அந்த நாப் அதெல்லாம் எடுக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம மேக்ரோ லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோனோக்ரோம்ன்றது வந்து பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ அது ஒரு கேமரா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, 2 MP தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது யூஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா மல்டி ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, அது சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஜெக்ட் நீங்கள் போகணும்னா உடனே அது ஃபோக்கஸ் ஆகும், அதுதான் வந்து இந்த மல்டி ஆட்டோ ஃபோக்கஸில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா, எல்லாருமே செல்ஃபின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி செல்ஃபி எடுக்கிறதுக்குனே இது வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க, 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பியூட்டி போடும், அந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் அதுவே வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து பர்ஃபெக்டான செல்ஃபி எடுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபர்ஸ், எல்லா ஃபோன் மொபைல் வீடியோ வந்து இப்போ ரொம்பவே விரும்புகிறாங்க எல்லோரும். எல்லோரும் மொபைல்லேயே வீடியோ ஷூட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து
4K ல ரெக்கார்ட் பண்ணலாம். 4K ல 30 இல்லனா 60 FPS ல கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க கேமரா சூப்பரா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து 180 பிக்சல்ஸ்ல எடுக்கறீங்கன்னா அதுலயும் 30 60 கொடுத்திருக்காங்க. ஸ்லோ மோஷன் படி பாத்தீங்கன்னா நீங்க 1080 ல வச்சு 240 வரைக்கும் நீங்க FPS வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம். அதே மாதிரி 720p ல வச்சு நீங்க வந்து 480 FPS வரைக்கும் எடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேட்டரி 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒன் ப்ளஸ் வந்து எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கும்னு. ஸோ சார்ஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. அதோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க என்னென்னா 65 watt சார்ஜ். நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணுற இதில் ஒன் ப்ளஸ்லாம் வந்து 25 watts தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டில் வந்து 65 watts கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க ட்ரிபிள் டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். நீங்கள் 1 hour போட்டாலே போதும், நீங்கள் 1 day ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவர் பேக்டான பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு மொபைல் வந்து என்ன ரேட்டுக்கு வரப்போகுது அதுதானே உங்களோட கேள்வி. 43,000 ஸ்டார்ட் ஆகுது. 43,000 வந்து 128 GB கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போது லைவ்லே போயிட்டுருக்கு. அமேசானில் வந்து ஆஃபர்ஸ் போட்டுட்டாங்க. ஸோ உடனே நீங்கள் உங்கள் ஃபோன் எடுங்க, அமேசானில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுனா வாங்கிக்கோங்க. இப்போ யார் யாரெல்லாம் இந்த மொபைல் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 6, 1 Plus 6, 1 Plus 7 அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து 8X ஸ்விட்ச் பண்ணலாம். பட் நீங்கள் ஏற்கனவே 8 வச்சுருக்கீங்க, 8 Pro வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறது வந்து பெஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மோரல்லஸ் எல்லாத்துலேயுமே ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் 6 இல்லை 7 வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் போகலாம். அதே மாதிரி வேறு கம்பெனி மொபைல்ஸ் லைக் ரெட்மி, விவோ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 Plus ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே அருமையான வாய்ப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேஜரான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். நான் லான்ச்சில் அவங்க வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி சொன்னாங்க. அந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து குறிப்பாக எடுத்து சொல்லியிருக்கோம். இது எதுக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ மொபைல் வாங்க போகிறாங்க, ஒன் ப்ளஸ் ஸ்விட்ச் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்குலாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு புரியும் இது வாங்கலாமா இல்லை இதை விட அட்வான்ஸ்ட் எதாவது வாங்கலாமான்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறோம்.